மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா அரசுக்கு எதிராக மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே போர்க்கொடி தூக்கியதன் காரணமாக அம்மாநில அரசு தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அரசுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார் இந்நிலையில் ஏக்நாத் சிண்டேவுக்கு நாற்பது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஏழு சுயேட்சை உறுப்பினர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏக்நாத் ஷிண்டேவிடம் இவர்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விவகாரம் குறித்து சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தொடர்ந்து சிவசேனா கட்சியில் இயங்குவார்கள் என்றும் தெரிவித்தார்